இப்படி ஏழை எளிய மக்கள் வாழ்கிற இவர்களுக்கு குடிசைகளுக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த குடிசை மாற்று வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கி குடிசைகளை வாழக்கூடிய அடுக்குமாடி குடிகள் குடிசைகள் இல்லாத மாநகரமாக சென்னை மாநகரம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக குடிசை மாற்று வாரியம் அந்த அடிப்படையில தான் இந்த கேசவப்பிள்ளை இந்த பகுதியில் இருக்கிற 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் குடிசைகளில் வாழ்கிற அந்த மக்களை எல்லாம் பக்கத்திலே தகர கொட்டாய்களை ஏற்படுத்தி தற்காலிக தங்கம் ஏற்படுத்தி அதுக்கெல்லாம் அடுத்த மாடி குடியிருப்பு கட்டி தருகிறோம் என்ற நிலையிலே 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த குடிசைகள் எல்லாம் இழுத்துவிட்டு இப்போது அடுக்கு மாடி குடியிருப்புகளை கட்டி கொடுத்திருக்கிறார்கள். பெரிய கொடுமை என்னவென்று சொன்னால், ஒரு பகுதியிலே 4 மாடிகளை மட்டும் கட்டி அங்கே சற்று விசாலமான முறையிலே அந்த குடிசைகளை அந்த வீடுகளை அமைத்திருக்கிறார்கள். அதே போன்றுதான் இவர்களுக்கும் வீடு கிடைக்கும் என்று இருக்கிற இந்த சூழ்நிலையில் 9 மாடி கட்டிடங்களை கட்டி மிக நெருக்கமான, அதாவது சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கு கூட சற்று விசாலமான அறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதைவிட மோசமான குடியிருப்புகளாக இந்த குடிசை மாற்று வாரியத்தை கட்டி இருக்கிறார்கள். அதுல இன்னும் மோசமான நிலைமை என்னன்னா, இந்த குடிசை இந்த அடுக்குமாடி குடியிருப்பு கட்டியிருக்கக்கூடிய இடத்தில் சாதாரணமாக ஒரு சதுர அடிக்கு எவ்வளவு தொகை ஒதுக்க வேண்டுமோ ஒப்பந்த தொகை, அதை விட ஒரு 20% அதிகப்படியான ஒப்பந்த தொகை கோரிதான் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது. அதாவது கட்டணத்தை விட 20% அதிக விலை கொடுத்துதான் ஒப்பந்தக்காரர்கிட்ட இந்த டெண்டர் விட்டுருக்கிறார். அதுவே முதல்ல தப்பு. அப்படி 20% அதிகமாக கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி 20% ஒப்பந்தத்துக்கு அதிகமாக விலை மதிப்பு அதிக விலையிட்டு கொடுத்துருக்கிற குடிசை மாற்று குடியிருப்பு எப்படி இருக்குன்னா, தொட்டாலே அப்படியே கீழே விழுந்து விடக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுகிறது. அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் நம்பி இதில் போய் குடியிருந்தா நாளைக்கு ஒரு கடுமையான மழை பெஞ்சு மொத்த கட்டிடமும் இடிஞ்சு விழுந்தா எங்களுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்று மோசமான நிலைமை என்பது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியில் தான் 5 அதிமுக ஆட்சியில் தான் இந்த குடியிருப்பு எல்லாம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்திலையும் ஊழல் 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 சொல்லக்கூடிய இந்த ஆட்சி இந்த ஏழை எளிய மக்களுக்கு குடிசை மாற்று வாரியத்தை கட்டக்கூடிய இதுல கூட பகிரங்கமா ஒரு பட்டவர்த்தனமான கொள்ளை நடைபெற்றிருக்கிறது. என்னென்னமோ சிமெண்ட்லாம் நாட்டில் வந்து போட்டு சொல்றாங்க, அந்த சிமெண்ட் அப்படி இருக்கும் இந்த சிமெண்ட் அப்படி இருக்கும்னு. ஏன்னா எடப்பாடியார் சிமெண்டா என்னன்னு தெரியல. கல்லு மண்ணோட ஒட்ட மாட்டேங்குது, மண்ணு கல்லோட ஒட்ட மாட்டேங்குது, உங்க கையை வச்சாலே அந்த சிமெண்ட் பேரு அப்படியே மண்ணோட கூட்டுது. இப்படிப்பட்ட ஒரு குடியிருப்பை கட்டி இந்த மக்களை உள்ளே அங்க குடியிருப்பு, இன்னும் சொல்ல போனா இந்த குடியிருப்புகள்லாம் ஏற்கனவே கட்டி முடிச்சாச்சு. அந்த தகர கொட்டாயில தங்கி இருக்கக்கூடிய மக்களை போய் பார்த்தா அதுல சாதாரணமா மனிதர்களே குடியிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா பல ஆண்டுகள் ஆன பிறகு கூட இந்த குடியிருப்புகளை மாத்தி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப என்னன்னாக்கா, இது உண்மையிலேயே குடிசை மாற்று வாரியத்தின் கீழே இந்த குடிசைகள் இருக்குதா, அல்லது பிரதமருடைய அந்த யோஜனை அந்த வீடு கட்டு திட்டத்தின் கீழே இது இருக்கு இந்த வீடுகள் இருக்குதாங்கிறத தெரிய முடியல. எதுக்காக குடிசை மாற்று வாரியத்தில தமிழ்நாடு அரசாங்கம் பணம் ஒதுக்கி கட்டியிருக்கக்கூடிய அந்த வீடுகளை பிரதமர் மோடியினுடைய வீடு கட்டு திட்டத்துல போய் எதுக்கு இணைக்கணும்? அது இணைச்சா என்ன வருதுன்னா, அந்த பிரதமர் வீடு கட்டு திட்டத்துல கீழே போய் இணைச்சவுடைய விளைவு, இவங்க 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்தாதான் வீடு கொடுப்போம்னு எனக்கு தமிழ்நாடு அரசாங்கம் சொல்லுது. ஏற்கனவே குடிசைகளை அப்புறப்படுத்துற போது நாங்க உங்களுக்கு எல்லாம் குடிசை மாற்று வாரியத்தில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டி இலவசமா வீடு கொடுப்போம்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையை மாத்தி குடியிருப்பு வாரியத்தையே மாத்திட்டு பிரதமர் வீடு கட்டு திட்டத்துல இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்த்ததுனால இவங்க பயனாளிகள் பணம் கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்துறது என்ன நியாயம் என்று புரியவில்லை. நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், எந்த நோக்கத்துக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் குடிசை மாற்று வாரியத்தை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தையே நாசப்படுத்தக்கூடிய திட்டத்தில் அதிமுக அரசு செயல்பட்டு இருக்கிறது. எனவே நான் இங்கே வற்புறுத்த விரும்புவது என்னன்னா, முதல்ல இந்த ஊழல் முறைகேடு சம்பந்தப்பட்ட வரையில் ஒரு தரமில்லாத வீடை கட்டி அதீதமான மதிப்பீட்டில் நிதி ஒதுக்கி தரமில்லாத வீடு கட்டியிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தக்காரர், இதுக்கான இருந்த அதிகாரிகள், இந்த துறைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட எல்லார் மீதும் அதிமுக ஆட்சியின் மீது ஒரு ஊழல் விசாரணை என்பது நடைபெற வேண்டும்.
அவங்க விசாரிச்ச அந்த குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க மேல உரிய நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா இந்த வீடு நாளைக்கு எத்தனை வருஷம் இந்த வீடு இருக்கணும்னு சொல்ல முடியாது. நாளைக்கு வீட்டுல குடியிருக்கிறவங்க திடீர்னு இடிஞ்சு விழுந்தா யார் பொறுப்பேற்கிறது? எனவே அரசு முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டு அதுல ஊழல் புரிந்திருக்கிற அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். இரண்டாவது விஷயம், இந்த குடிசை மாற்று ஏற்கனவே குடிசையில் இருந்த அந்த மக்களுக்கு வீடு கொடுக்கிற போது ஒரு பைசா கூட பணம் வாங்காமல் அவர்களுக்கு இலவசமாக அந்த வீட்டை கொடுக்க வேண்டும். அதுதான் குடிசை மாற்று வாரியத்தினுடைய அடிப்படையான நோக்கம். அந்த நோக்கத்தை இப்ப நாளைக்கு இந்த ஒரு இடத்துல 1 லட்சம் ரூபாய் கட்டணும்னு ஆரம்பிச்சாச்சுன்னா சென்னை மாநகரத்துல தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் குடிசை மாற்று வாரியம் வருதோ அங்கெல்லாம் 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணுங்கிற கட்டாயத்தை ஏற்படுத்திடுவாங்க. எனவே இந்த கேசவப்பிள்ளை பகுதியில் இருக்கிற இந்த அடுக்குமாடி குடியிருப்பு மட்டுமல்ல, சென்னை மாநகரம் உட்பட தமிழ்நாடு உட்பட குடிசை மாற்று வாரியத்திற்கே பணம் கட்டுகிற ஒரு மோசமான நிலைமையை, ஒரு புதிய சூழ்நிலையை உருவாக்குகிற அந்த திட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடிப்படையில் எதிர்க்கிறது. இங்க இருக்கிற மக்கள் தான் சாதாரண மக்கள், சாதாரண ஜன சும்மா பூ விற்கிறவங்க, இந்த தெருவில் கடை விற்கிறவங்க, வீட்டு வேலை செய்யறவங்க, சாதாரண மக்களை போய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறது அரசாங்கம் ஏற்கனவே இருக்கிற அதிமுக அரசாங்கம் ஒரு அரசாணை போட்டிருக்கிறது அடிப்படையில தப்பு. எனவே மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும். இதை குடிசை மாற்று வாரிய வீடாக மாற்றி ஏற்கனவே யார் யாருக்கு வீடு ஒதுக்கப்படுகிறதோ அவர்கள் அத்துணை பேருக்கும் இலவசமாகவே எந்த விதமான கட்டணம் இல்லாமல் அந்த வீடுகளை ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா அரசாங்கம் இதுல மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த கேசவ பிள்ளை பதிவு இருக்கக்கூடிய குடியிருப்பு மக்கள் மட்டுமல்ல, சென்னை மாநகரத்தில் இருக்கக்கூடிய குடிசை வாழ் மக்கள் எல்லாம் சேர்ந்து பெரிய அளவுக்கு போராட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுவார்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொள்கிறேன்.